முயற்சி திருவினையாக்கும் உயிரெழுத்து நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்கக்கூடிய பழமொழி குருவிக்கு தக்கன ராமேஸ்வரம் அப்படிங்கிறது இது என்ன குருவிக்கு தக்கன ராமேஸ்வரம் தகுதிக்கு மீறி நாம் ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாம் இதை பயன்படுத்திட்டு வரோம் ஒரு வீட்டில் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அந்த பிள்ளைகள் விலையுயர்ந்த முட்டாயை வாங்கி கேட்குது அவங்க அப்பா கிட்ட கடைக்கு கூட்டிகிட்டு போன அப்பா தங்கிட்ட தான் வாங்க முடியும் ஒரு ஒரு பிள்ளைக்கு ஒரு பத்து ரூபாய்க்குள்ள மிட்டாயி தான் வாங்கி கொடுக்க முடியும் கூட்டிகிட்டு போகிறாரு ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க ஆனால் பிள்ளைகள் கடையில் போய் இன்னும் அலங்காரமாக அதிக விலைக்குள்ளதை கேட்குது அப்போ அவர் சொல்கிறாரு குருவிக்கு தக்கன ராமேஸ்வரம் நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாது என்னால் அந்த பத்து ரூபாய்க்குள்ள மிட்டாயி தான் வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வாங்கிட்டு வர்றாரு ஆனால் இதனுடைய அர்த்தம் என்னன்னா குறி வச்சா ராமச்சரம் தப்பாது அப்படிங்கிறது தான் ராமன் வந்து அம்பு ஏய்கிறது அதாவது அவர் குறிபார்த்து அம்பு எய்தால் அந்த அம்பு சரியான இலக்கை நோக்கி சரியாக போய் சேர்ந்துடும் இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம் அப்படின்னா ராமன் வந்து சீத்தையை தேடி இலங்கைக்கு போகும்போது வழியில் பல இன்னல்களை சந்திக்கிறார் வானரங்களுடைய தொடர்பு அவருக்கு கிடைக்குது அதில் சுக்ரீவன் நண்பன் அப்போ அந்த சுக்ரீவன் சொல்கிறான் என்னுடைய அண்ணன் வாலி என்னுடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்துட்டான் அதை மீட்டு எங்கிட்ட தாங்க நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்கிறான் அதே மாதிரி ராமன் சொல்கிறாரு உன்னுடைய அண்ணன் வாலியை வெளியே கூட்டிட்டு வா நான் அவனை பானை மீது அதாவது அம்பு குறிப்பாத்து எய்து அவனை கொன்னுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு அவள் சுக்ரீவன் என்ன செய்கிறான் வாலிக்கிட்ட போய் வாதுக்கு சண்டைக்கு எழுத்து அவனை வெளியே கூட்டிகிட்டு வாரான் ரெண்டு பேரும் சண்டை போடும்போது ராமன் ஒரு மரத்துக்கு பின்னால் மறைந்திருந்து சரியாக அம்பு எய்து வாலியை கொண்டுடுறார் அப்போ அவருடைய குறி தப்பல்ல அதுக்காக சொல்லப்பட்ட பழமொழி தான் குறி வச்சா ராமச்சரம் தப்பாது அப்படிங்கிற அந்த பழமொழி நாளடைவில் குருவிக்கு தக்கன ராமேஸ்வரம் அப்படின்னு மாறிப்போச்சு இப்போ இந்த இதனுடைய அர்த்தம் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும் நன்றி